ரசவத் ரெஸ்டாரண்ட்டில் ஹைதராபாதி தம்கா சிக்கன் பிரியாணி எக்கனாமிக் பக்கெட் இப்போது ரூபாய் 650 ரூபாய் ப்ளஸ் டாக்ஸ் மட்டுமே. அஞ்சிலிருந்து ஆறு பேர் சாப்பிடலாம். ட்ரை பண்ணுங்க. நிக்கி ஹேண்ட்ஸ் கோட் மூவி சேலஞ்ச் பத்தி கேள்விப்பட்டியா? ஓ தெரியும். 65 நிமிஷத்துக்கு மேல படம் இருக்கணும், இது ஷார்ட் பிலிம் கிடையாது. ஓ தெரியும். எக்ஸைட்டிங்கான கேஷ் பிரைசஸ். ஓ தெரியும். எல்லாமே தெரியுமா? எஸ் தெரியும், எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா கம்ப்ளீட்டா பாருங்க. அப்படி இல்லனா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. தட்ஸ் ஆல். என் அண்ணன் தான் எனக்கு ஃபர்ஸ்ட். என் அம்மா அப்பா கூட அவ்வளவு மிஸ் பண்ண மாட்டேன். என் அண்ணனை தான் ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ உலகத்துல யார் பிடிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஒருத்தவங்க அம்மா அப்பா சொல்லுவாங்க, நீங்க கேட்டா லவ்வர்னுங்க. இந்த மாதிரி ஒருத்தர் அந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் என்கிட்ட வந்து சின்ன வயசு வந்து 1997 கேட்டா வந்து நான் வந்து தங்கச்சின்னு தான் சொல்லுவேன். நானு எங்க அம்மா தெரியும். ஒரு தாட்டி தொலைச்சிட்டேன் தங்கச்சி கிட்டே, திருப்பி சந்துகளே ஓடி வீட்டுக்கு போயிட்டேன். அம்மா அதை விட்டுட்டு வந்துட்டேன் நானு அப்படின்ட்டு அப்பா அடிச்சு எங்கடா விட்டேன். ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள நான் போகணும்னு சொல்றப்போ யாருக்குமே நம்பிக்கை இல்லை. எனக்குமே வந்து நம் என்ன பண்ண போறானோ அண்ணன் அப்படின்ற மாதிரி இருந்தது. அண்ணா நான் அவன்கிட்ட சொல்லலை. நிறையா அவனாவே ஒரு கேமரா வச்சு அவனாவே நடிச்சு அவனை அப்படியே டெவலப் பண்ணிக்கிட்டே இருந்தான். அப்போ யாரும் நம்மளை அந்த ஸ்டேஜுக்கு வருவான்னு ஃபேமிலியில் எனக்கு கூப்பிட்ற பேர் வந்து குட்டின்னு கூப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபேமிலியில் கண்ணெல்லாம் கலந்து சொல்லி கூப்பிட்டு வந்து ஒரு பெரிய விஷயம் நடந்தது. பாதியாக அவங்க வெளில போகணுன்னு சொல்லிட்டாங்க. நிறைய ஒரு நாள் டிஸ்கஷனாக தான் ஏதோ ஒன்று ராங்காக போகிற மாதிரி இருந்தாலே ரெண்டு பேரும் உட்காந்து மீட்டிங் போட்டுருவோம். ஆனால் எதுவாக இருந்தாலும் பண்ணுவான். பட் அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் அந்த கேரக்டருக்கு. நீ கரெக்டாக தானே செஞ்ச? நான் கரெக்ட் வேலையை கரெக்டாக தானே? நான் கரெக்டாக தான் பண்ணுவேன்னு உனக்கு தெரியும். நான் யாரு? நான் ஓன் தங்கச்சி. ஷோ புவி விளாடுறதுக்கு நேரம் இல்லை புவி. அம்மா ஷோ இரு. தளபதி கூட தங்கச்சியா யாரு நடிச்சாலும் எனக்கு தங்கச்சி ஏன்னா போன அவார்டு என்னதான் ஞாபகம் இருக்கு. போன அவார்டு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கார்ல போயிட்டு இருக்கோம். அவருக்கு அவார்டு இல்லை. கடா தம்பி அப்படியா? சரி நான் படிச்சிட்டியா? அவர் சில மேரேஜம்லாம் இருக்கு. அப்புறம் நீ பாப்பில அப்புறம் வேஸ்ட் அப்படி எடுத்து இப்படி இப்படி நின்று இருப்பாரு. அப்புறம் அப்படி இது பண்ணிட்டு இருப்பாரு. Behindwoods Persons with Tharal, இன்னைக்கு என் கூட அண்ணன் தங்கச்சி டியோ தான் இருக்காங்க. ஐ ஹாவ் சரவண விக்ரம், பாப்புலர்லி நோன் அஸ் கடைக்குட்டி கண்ணன், அண்ட் அவருடைய சிஸ்டர் சூர்யா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க ரெண்டு பேருமே? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங், அண்ட் எக்ஸ்ட்ரா தேங்க்ஸ் உங்களுக்கு வந்ததுக்கு. ஏன் நானும் எக்ஸ்ட்ரா தேங்க்ஸ் சொல்கிறேன். தங்கச்சியை வந்து இன்வைட் பண்ணுங்க. சூப்பர். அண்ட் அண்ணன் தங்கச்சி அப்படி சொல்லும்போது வந்து பார்க்கும்போதே வந்து நிறைய நீங்கள் ரெண்டு பேருமே ரிசம்பிள் ஆகிறீங்க. ஸோ பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் போல இருக்கு அண்ணன் தங்கச்சி அப்படி சொல்லி. அதான் சொன்னேன், தாடி எடுத்துட்டேன். தாடி எடுத்துட்டேன்னா அடையாளமே தெரியாது. ட்வின்ஸ் மாதிரி சின்ன வயசில் ரெண்டு பேரும் ரொம்ப சிம்லர் அப்படியே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் யாரும் இதை சொல்கிறது இல்லை, ஆனால் நீங்கள் இப்போ சொல்லிட்டீங்க. அண்ட் எவ்வளோ வயசு டிஃப்ரென்ஸ் உங்கள் ரெண்டு பேருக்கும்? ஜஸ்ட் 2 இயர்ஸ். 2 இயர்ஸ், 2 வருஷம் தான். ஸோ நம்ம கண்ணன் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு அப்படின்றதெல்லாம் வந்து நாங்கள் டெய்லி பார்த்துட்ருக்கோம். ஸோ ஐ ஸ்டார்ட் வித் யூ. என்ன பண்ணிட்டுருக்கீங்க? படிக்கிறீங்களா? ஒர்க் பண்ணுறீங்களா? நான் ஃபேஷன் எஜுகேட்டர் அண்ட் ஆல்சோ ஃபேஷன் டிசைனர் அண்ட் ஆல்சோ கிராஃப்டர். இது மூணையுமே சேர்த்து தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது ஆன்லைன் பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஆல்சோ இப்போது கிளாஸஸ், ஃபேஷன் டிசைனிங் கிளாஸஸ் வந்து எடுத்துகிட்ருக்கேன். லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போகுது. அண்ட் ஆல்சோ கிராஃப்ட் ஆர்டர்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ அண்ணன் தங்கச்சி அப்படிங்கும்போது அது வந்து ஒரு செம்ம ஸ்பெஷலான பாண்டு நினைக்கிறேன். கண்டிப்பா 100%. பட் 2 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ்ல வந்து நிறைய சண்டைகள் வர்றது கூட வாய்ப்பு. அது எக்கச்சக்கம் சொல்லுங்க. சண்டைலாம் அசால்ட்டா வரும் சின்ன வயசுல இருந்தா. ஓரளவுக்கு இப்போ ஒரு கடைசியாக ஒரு 3-4 வருஷமா தான் பெருசா நான் அடி வாங்குறது இல்லை. அது வரைக்கும் சண்டை வருது. ஏன்னா அண்ணன் தங்கச்சினாலே வந்து அது இருக்க தான் செய்யும். ஏஜும் நீங்க சொன்ன மாதிரி 2 வருஷம்ன்றதுனால சில டைம் வந்து அக்கான்னு சொல்லுவாங்க. ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நான் தம்பி மாதிரி இருப்பேன், அவங்களை அக்கான்னு சொல்லுவாங்க. அடி வாங்குறதுல இப்படி தான் சண்டைலாம் நிறைய வரும். வந்தாலும் அவ்வளோதான், ஒரு ஒரு 10 நிமிஷம். அப்புறம் சண்டை இருக்காம கண்டிப்பா இருக்காது. ஆனா எதுவுமே ஒரு பெரிய சண்டையா இருக்காது. டாம் அண்ட் ஜெரி மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல இவன் எதுவுமே பண்ண மாட்டான், நான் தான் அடிப்பேன் அந்த மாதிரிதான் இருக்கும். நான் அடிச்சதே கிடையாது. சொன்ன மாதிரி தான் எல்லாரும் சொல்லுவாங்களா, அடிச்சுட்டு அம்மாட்ட போய் அம்மா அண்ணன் அடிச்சிட்டாமா அப்படின்னு சொல்றது. அது சின்ன வயசுல, இப்போ இல்ல சின்ன வயசுல. இப்ப அப்படி செல்லமா செல்லமா அடிக்கிறது. பட் இப்படி சண்டை போட்டுட்டே இருக்கும்போது வந்து எப்பவாச்சும்
மிஸ் பண்ணியிருக்கீங்களா ரெண்டு பேரும் ஈச்சர்? ஏன்னா வந்து என்ன சண்டை போட்டுட்டே இருந்தாலும் கூட இருக்கணும், இருக்கிறது தான். எங்கேயாவது இவர் இல்லாத போதோ இல்லை அவங்க இல்லாத போதோ மிஸ் பண்ணியிருக்கீங்களா? என் லைஃப்பில் ஏதாவது முக்கியமான அக்கேஷன் எதுவாக இருந்தாலுமே நான் என் அண்ணன் தான் எனக்கு ஃபர்ஸ்ட். என் அம்மா அப்பாவை கூட அவ்வளோ மிஸ் பண்ண மாட்டேன், என் அண்ணனை தான் ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உண்மையாவே பிகாஸ் சண்டைன்றது எங்களுக்குள்ளே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சண்டை பெருசாக ஞாபகம் வைக்கிற அளவு கூட நடந்திருக்காது, பட் சப்போர்ட் ரொம்ப அதிகம். இப்போ நான் ஏதாவது ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஆளாக நீ பண்ண, நீ பண்ணால் சரியாக தான் இருக்கும்னு சொல்கிறது ஃபஸ்ட்டு என் அண்ணன் தான் சொல்லுவான். அப்புறம் தான் அம்மா அப்பா கிட்ட கேட்குறதே அதுக்கப்புறம் தான். அதே மாதிரி அவன் ஏதாவது ஒரு இனிஷியேட்டிவாக எடுத்து ஏதாவது பண்ணுறான்னா கண்டிப்பாக நான் அங்கே இருப்பேன். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி ஏதாவது ஊருக்கு போனாலும் சரி, ஒரு ரெண்டு மூணு நாள் வெளியூருக்கு போகிறனாலும் ரொம்ப மிஸ் பண்ண, நான் வீட்டில் இல்லைனாலும் அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. ஏதாவது முன்னாடி ஒரு காலேஜ் படிக்கும் அவங்க ஹாஸ்டல் போயிட்டாங்க. ஸோ அப்போல்லாம் பயங்கரமான ஒரு, ஏன்னா எல்லாமே வந்து அவங்க தான். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து இப்போ உலகத்தில் யார் பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒவ்வொருத்தவங்க அம்மா அப்பா சொல்லுவாங்க, நீங்கள் கேட்டால் லவ்வர்னு வீங்க. ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் ஃப்ரெண்டு அந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் என்கிட்ட வந்து சின்ன வயசுலேருந்து 1997 கேட்டால் வந்து நான் வந்து தங்கச்சின்னு தான் சொல்லுவேன். எல்லாருக்குமே தெரியாது, எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். இல்லையே இல்லையே இருந்தால் உசாரா சொல்லியிருப்பேன். அது இல்லாததுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு அதான் சொன்ன மாதிரி எல்லாமே எனக்கு வந்து ஏதோ ஒரு சோகமான விஷயம் ஏதாவது நடந்தாலும் என்னை விட அதிகமாக ஃபீல் பண்ணுற ஆள் அவங்க தான். ஏதாவது சந்தோஷமான விஷயம் நடந்தாலும் என்னை விட அதிகமாக ஹாப்பியாக இருக்கிறது அவங்க தான். டூ இயர்ஸ் பேக் வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு முக்கியமான நாள், என் அண்ணனோட பர்த்டே அப்போ தான். பட் எனக்கு வந்து ஷோ இருந்தது அங்கே, என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து ஸ்டூடெண்ட் பேக் ஸ்டேஜ் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். ஸோ அப்போ வந்து எனக்கு ஒரு 60 காஸ்ட்யூம்ஸ் கிட்ட நான் வந்து இன்சார்ஜாக இருந்து பண்ணேன். என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டேஜ் ஏற போடுறாங்க. அன்றைக்கி தான் என் அண்ணனோட பர்த்டே. எனக்கு இங்கே இருக்கிறதா, என் அண்ணனை போய் பார்க்குறதா, என்ன பண்ணுறதுனே தெரியலை. ரெண்டுமே சேர்ந்து ஒரு ஃபீலிங் அன்றைக்கி ரொம்ப மிஸ் பண்ணலாம். அது ஒரு சின்ன விஷயமா தான் இருக்கும் மற்றவங்க இது பண்ணோம், பட் எங்களுக்குள்ளே வந்து அது ஒரு ஒரு பெரிய விஷயம். தங்கச்சி தான் எப்பவுமே சொல்லணும். என்ன அப்படியே வந்து பல தளபதி படங்கள் பார்த்த மாதிரி இருக்கு. சின்ன வயசுலேருந்தே கிண்டல் பண்ணுவாங்க அப்படி. அதுவும் இல்லாமல் தளபதி படம்னு சொன்னே திருப்பாச்சி படம்லாம் போ, அந்த ஒரு சாங் வரும் பார்த்தீங்களா, எத்தனை தடவை கேட்டாலும் கண்ணில் தண்ணி வந்து அந்த ஒரு சாங் எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட். தளபதி நடித்ததுலேயே அந்த சிஸ்டர் சென்டிமெண்ட்டு திருப்பாச்சியில் வந்து அதுவும் அண்ணன் அப்படின்ற மாதிரி தான் வருமா, அது வந்து ரொம்ப க்ளோஸ் டாட்டர்னு பார்த்தோம். நீங்களும் தளபதி ஃபேன் தானா? ஆமாம் ஆமாம். நான் எங்கள் அம்மா ஃபேன் தெரியும், குடும்பமே விஜய் சார் ஃபேன் தான். அண்ட் நீங்கள் சொன்னீங்க ஈச் அதர் மிஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அது எப்படி டைரெக்டாக சொல்லிடுவீங்களா இல்லை வந்து சொல்லாமே புரிஞ்சுப்பாங்களா எப்படி? சொல்ல மாட்டோம், ரியாக்ஷன் அந்த வாய்ஸ் டோன்லேயே வந்து தெரிஞ்சிடும் கண்டிப்பாக. அது தெரிஞ்சிடும் அந்த ஒரு இருக்கும்ல அந்த ஒரு மாண்டிங். ஸோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணிருக்கும் போது மறக்க முடியாத உங்களுக்கு நடுவில் நடந்த ஹாப்பி மெமரிஸ் ஹாப்பி மூமெண்ட்ஸ் ஏதாவது இப்போ ரீசெண்டாக நடந்தது சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ ஒரு ஒரு சைல்ட்ஹுட்டில் வந்து மறக்க முடியாத ஒரு மெமரி ரெண்டுமே கண்டிப்பாக. இப்போ ரீசெண்டாக வந்து குலதெய்வம் கோவிலுக்கு போனோம். போனோன்னே அவ்வளோ கூட்டம், அண்ணனை பார்க்குறதுக்காக அவ்வளோ கூட்டம். தேடி தேடி வரான் கண்ணன், இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்கன்னா வாங்க வாங்க வாங்கன்ட்டு வராங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க, வீடியோ இதெல்லாம் நான் கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தேன். அது எடுக்கிறப்பே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக என்னம்மா, அண்ணனுக்காக இத்தனை பேர் இருக்காங்களா அப்படின்ற ஒரு அது ஃபீல். பாண்டியன் ஸ்டோர் சீரியல் எல்லா ரைட்டர்லேருந்தே அவங்க கூட கோ ஆக்டர்ஸ் எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லணும். ஆக்சுவலி அது பார்க்குறப்போ ஒரு பெரிய சந்தோஷம், என் அண்ணன் இதுக்கு மேலே இன்னும் வரணும் வந்துடுவான் அப்படின்ற ஒரு இதோட அது அந்த ஃபீல் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த நாள் எனக்கு ரொம்ப இதாக இருந்தது, ஹாப்பியாக இருந்தது ரொம்ப ரொம்ப. உங்களுக்கு தினமலர் இதில் வந்தது அவங்கள பற்றின ஒரு ஆர்டிக்கல். ஸோ அதை பார்க்கும்போது ஒரு ஒரு வெளிக்காட்டிங்க மட்டும் பட் ஒரு 5 நிமிஷம் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். அந்த ஒரு ஹாப்பினஸ் நம்ம தங்கச்சி இது இப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அதான் ஒவ்வொரு இதுலேயுமே வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். ஆனால் சின்ன வயசுலன்னு பார்த்தா அப்பப்போ நிறையா சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும். ஒரு தாட்டி தொலைச்சிட்டேன் தங்கச்சி, தேர்ட் ஸ்டாண்ட் படிக்கும்போதுன்னு நினைக்கிறேன். நைட்டு நான் சின்ன சின்ன சேட்டெல்லாம் அப்பப்போ பண்ணுவோம். கடைக்கு போயிட்டு வரும்போது அவங்க வழி தெரியாது குட்டி பொண்ணு, கடைக்கு போயிட்டு வரும்போது இந்த வழி தான் இப்படியே போ, நான் அந்த செருப்பை மாட்டிட்டு வந்துடுறேன் விட்டுட்டு போயிட்டோம். மாட்டிட்டு திருப்பிட்டு திருப்பின்னு சந்தையிலே ஓடி வீட்டுக்கு போயிட்டேன். அம்மா அதை விட்டுட்டு வந்துட்டேன் நான் அப்படின்ட்டு எங்கள் அப்பா அடிச்சு, எங்கடா விட்ட வழி தெரியாது சின்ன பொண்ணுடான்னு சொல்லி திருப்பி தேட சொல்லி போனால் காணோம். எங்கன்னு தெரியாம அழுது உட்காந்து நான் அந்த இடத்துல ஒரு மணி நேரமா தேடி அழிஞ்சு அழுது அங்கேயே உட்காந்துருக்கேன். அப்புறம் வீட்டுக்கு வரேன், காணாமா தங்கச்சியை தொலைச்சிட்டேமா, ஃபியூச்சர்ல காஸ்டியூம் டிசைனர் ஆக வேண்டிய ஆளு தொலைச்சிட்டேன் அப்படின்னு வீட்டுக்கு வந்தா வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்குது. நான் கரெக்டா வந்துட்டேன் வீட்டுக்கு, அது கேட்டா வந்து அழுதுகிட்டே வந்து நிக்கிறேன். சோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு சைல்ட்ஹுட் மெமரினா
எல்லார் வீட்லேயும் மேக்ஸிமம் நடந்திருக்கும் நினைக்கிறேன். உன்னை வந்து நீ என்னோட தங்கச்சி இல்லை, குப்பத்தட்டில இருந்து தான் நாங்கள் எடுத்திருக்கோம். இதை சொன்னா வந்து நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவேன், அம்மா அப்பா இந்த உண்மையை உன்கிட்ட இருந்து மறைச்சு போன வர வரைக்கும் சொன்னேன். இப்போ கார்ல வரப்ப கூட அவன் சொல்றான், நிறைய தடவை அப்ப போய் எங்க அம்மா கிட்ட கேப்பா, இது உண்மையாமா, நீ என்கிட்ட உண்மையை மறைக்கிறீங்களா, அப்படியே இல்ல அந்த அளவுக்கு என்ன ஏமாத்துவான். எல்லா அண்ணன் தங்கச்சிகளையும் அது அந்த விஷயம் இருக்கும். ரெண்டு பேருக்குமே வந்து காமனா இருக்கிற ஒரு குவாலிட்டி, இது எங்க ரெண்டு பேருக்குள்ள காமனா இருக்கு, அதாவது நாங்க நோட்டீஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா ஹார்ட் ஒர்க் ஆமாமா கன்ஃபார்மா. அது என்னை விட அதிகம் அவங்க, நான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் அது இது, பட் ஆனால் நானே பார்த்து என்னடா இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுது அப்படின்னு பண்ணது இதுதான். அந்த ரெண்டு அந்த ஒரு விஷயம் வந்து எங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளேயுமே இருக்கும். நான் ஷூட் போயிட்டு வந்தால் கூட 12 நான் தூங்கிடுவேன், மிஷின் சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும் ஹாலில். ஒரு எப்போ தூங்குவாங்கன்னு தெரியாது, காலைல எப்போ எந்திரிப்பாங்கன்னு தெரியாது. டெய்லி மாதத்தில் 30 நாங்கள் இந்த கிளாஸ் பண்ணிட்டு கிளாஸ் எடுத்துட்டுருக்காங்க. இப்போது ஒரு 2 கேப் விடு, கொஞ்சம் ஃப்ரீயாக இரு அப்படின்னும், ஆனால் வந்து அப்படி இருக்க மாட்டாங்க, பண்ணிகிட்டே ஒர்க்கு பண்ணிகிட்டே இருப்பாங்க. நன்னா கை வலிக்குதுண்ணே, அப்படி தலைவலிக்குதுன்னு சொல்லும் நமக்கு பாவமாக இருக்கும். ஐயோ ஏன் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுற, இது பண்ணணும், இல்லைண்ணே இதெல்லாம் பண்ணால் தான் ஒரு இது போக முடியும், அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. சரி நம்ம வேணான்னு சொல்ல முடியாது, பண்ணணும் சொல்ல முடியாது, அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அது வந்து அது அவங்கள்ட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். என்னை மீறி நான் வந்து அவங்கள்ட்ட இன்ஸ்பயர் ஆன ஒரு விஷயம் வந்து ஹார்ட் ஒர்க். நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது நோட்டீஸ் பண்ணது? ஹார்ட் ஒர்க்குன்றதை விட முயற்சி, விடாமல் முயற்சி பண்ணுறது வந்து என் அண்ணன்ட்டு தான். அது ஒரு எக்ஸாம்பிளாகவும் நான் என் அண்ணனை வச்சுருக்கேன். ஏன்னா இந்த பேக் எங்களுக்கு யாருமே இந்த பேக்ரவுண்டில் இந்த ஃபீல்டில் எங்களுக்கு யார் சம்மந்தமே கிடையாது, ரெண்டு பேருமே இந்த ஃபீல்டுக்கு நியூ தான். அப்படின்றப்போ இவன் ஸ்டார்டிங் அதுதான், ஸ்டார்டிங் வந்து ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நான் போகணும்னு சொல்கிறப்போ யாருக்குமே நம்பிக்கை இல்லை. எனக்குமே வந்து என்ன பண்ண போகிறானோ அண்ணன் அப்படின்ற மாதிரி இருந்தது. அண்ணா நான் அவன்கிட்ட சொல்லலை, எனக்குள்ளேயே வச்சுட்டேன். பட் ஒரு கான்ஃபிடென்ஸ் இவன் வருவான் அப்படின்ற மாதிரி. ஸோ நிறையா அவனாகவே ஒரு கேமரா வச்சு அவனாகவே நடித்து அவனை அப்படியே டெவலப் பண்ணிக்கிட்டே இருந்தான். அப்போ யாரும் நம்மளை அந்த ஸ்டேஜுக்கு வருவான்னு, பட் அவன் பண்ணுறதை பார்க்க பார்க்க எனக்குள்ளே ஒன்று, என்னைக்கா இருந்தாலும் நீ வருவன அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருந்தது. அதுதான் ஆனால் முயற்சி, எத்தனையோ பேர் சொன்னாங்க இதுக்கு நடுவில், இல்லை தம்பி நீ வந்து நீ என்ன படிச்சியோ அதுக்கான ஒர்க்கை பாரு, இது சரிப்படாது இது சரி, இதே தான் அவனுக்கிட்ட சொன்ன வார்த்தைகள் எல்லாமே தான். அப்பா அம்மாவுக்கு ஒரு பயம் இருக்கும் இல்லையா, ஸோ அவங்களுமே தான் அவன் வந்து கேட்பான், நடிச்சுட்டு என்கிட்ட வந்து ஒப்பீனியன் கேட்பான், எங்கள் அம்மாட்ட கேட்பான், இதே தான் அவனே தான் வந்து மோட்டிவேட் பண்ணி வந்திருக்கான். ஸோ அந்த முயற்சி அப்படின்றது வந்து எனக்கு என் அண்ணன்கிட்ட ரொம்ப பிடிக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாகவும் இருக்கும், எதுக்காக நம்ம ஓடுறோமோ அதை தொடர்ந்து ஓடிட்டே இருந்தோன்னா அந்த சக்ஸஸ் பாட்டை கண்டிப்பாக நம்ம ரீச் பண்ணிடலாம் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள். இப்போ செல்ல பேர் வீட்டில் எப்படி எப்படிலாம் வந்து செல்ல பேர்கள் நிக் நேம்ஸ் ஃபேமிலியில் என்ன கூப்பிட்ற பேர் வந்து குட்டின்னு கூப்பிடுவாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து போகிறேவா? ஆமாம், அது ஆக்சுவலி பாண்டியன் ஸ்டோர்ஸில் வந்து கடைசி பையன், பட் உண்மை ரியாலிட்டி இதில் பார்த்தீங்கன்னா ஹோல் ஃபேமிலியாக ஃபர்ஸ்ட் பையன் வந்தான். ஆமாம், எல்லாருக்கும் அண்ணன் வந்தான். எனக்கு இதை தாண்டி சித்தி பசங்கள்லாம் சேர்ந்து 10-12 பேர், தம்பி தங்கச்சியே 10-15 இருக்கும், மொத்தம் ஒரு பெரிய கேங். எல்லாத்துக்கும் நான் தான் கேங் லீடர். ஸோ ஃபர்ஸ்ட் பையனால எல்லாருமே குட்டி அப்படின்னு, அவனை செல்லம்மா எல்லாருமே குட்டின்னு தான் கூப்பிடுவாங்க. வீட்டில் யார் செல்லம்? அவங்க தான், ஒரு இன்னமுமே குழந்தை மாதிரி தான். அவங்க வீட்டில் அவங்க தான் செல்லம். அம்மா தான் சொல்லுவாங்க, எப்பட்றா கல்யாணம்லாம் பண்ணி கொடுத்துட்ற, என்னெல்லாம் பண்ண போகிற நீங்கள் அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க தான் செல்லம். வீட்டோட மாப்பிள்ளையாங்க அதெல்லாம் யோசிச்சு வச்சு டிஸ்கஸ் பண்ணி வச்சுருக்கோம். அப்படி தான் இருக்கும் பிளான். ஆமாம், நிறைய மூமெண்ட்ஸ் உங்கள் ரெண்டு பேரோட லைஃப்பில் வந்து இருந்திருக்கும், வேர் நீங்கள் வந்து பெருமைப்பட்டிருப்பீங்க. அதோட ஒரு சின்ன சாம்பிள் வந்து நீங்கள் இப்போ சொன்னீங்க, பட் அதை தாண்டி என்ன ஒரு விஷயம் எப்போ வந்து ஃபர்ஸ்டாக அந்த ஒரு ப்ரைடு எங்கள் அண்ணன் பண்ணிட்டான் இல்லை ஏதோ ஒரு விஷயம், சின்ன விஷயமாக கூட இருக்கலாம், ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ண ஒரு மூமெண்ட் அண்ணன் நினச்சி நீங்களும் அதேமாதிரி? சின்ன வயசில் அவன் டான்ஸ் ஆடுறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவான். டான்ஸ் அதாவது ஆனுவல் டேஸ் அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம ஸ்கூலில் வந்து இது பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த டைமில் வந்து ஒரு ஒரு பேட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவேன், அண்ணனை வந்து ஒருத்தவங்க வந்து ஆட விடாமல் பண்ணிட்டாங்க. அது வந்து எனக்கு அப்போவே ஒரு ஒரு பெரிய ஒரு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்தது எனக்கு. கீழே உட்காந்துட்டு எனக்கு அது என் அண்ணன் அந்த பாட்டு ஓடுது, அவங்க மித்தவங்க எல்லாம் ஆடுறாங்க, என் அண்ணன் அங்கே இல்லைன்றப்போ
அது அன்னைக்கே வந்து ஒரு நைன்த் ஸ்டாண்டர்டாக சம்திங் நான் படிச்சுட்டு இருக்கப்போ நீ வருவ, நீ ஒரு நாள் வந்து இவங்க கண்டு முன்னாடி நீ பெருசாக ஒரு ஸ்டேஜில் நீ ஆடுவ அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. பட் அப்போ அவனுக்கு வந்து அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அதெல்லாம் எதுவுமே கிடையாது, அந்த டச்சே கிடையாது. ஆனால் எனக்கு தோணுச்சு இவங்க எல்லார் முன்னாடி நம்ம வருவோம் அப்படின்ற மாதிரி. அப்போது இந்த ரீசெண்டாக அந்த போன டெலி அவார்ட்ஸோ அது அப்போது வந்து என் அண்ணன் ஸ்டேஜில் ஆடினான், ஸ்டாலின் அண்ணா என் மொத்த ஃபேமிலி பாண்டியன் ஸ்டோர்ஸோட ஃபேமிலியும் சேர்ந்து வந்து டான்ஸ் ஆடினாங்க. அப் சூப்பராக ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்போ யோசிச்சேன் நான் அன்னைக்கு சொன்னேன்ல அது இன்னைக்கு நடந்துருச்சுல, இப்போ நீங்கள் எல்லோரும் என் அண்ணனை பார்ப்பீங்கல்ல அப்படின்னு எனக்குள்ளேயே சொல்லி அது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அன்னைக்கு எனக்கு ரொம்ப பர்சனலாக நீங்கள் என்ஜாய் பர்சனலாக நானே எனக்குள்ள நமக்குள்ளே அது ஐ திங்க் அவங்க சொல்றத காட்டிலும் அவங்க வந்து அத மனசுக்குள்ளேயே நினைச்சு அந்த சந்தோஷப்படுறது வந்து அவங்களுக்கு இன்னொரு பெரிய விஷயம் நடந்தது பாதியா அவங்க வெளில போகணும்னு சொல்லிட்டாங்க நிறைய அந்த மாதிரி விஷயம் அது வந்து ஷேர் பண்ணுவேன். பட் நான் கொஞ்ச நாள்ல மறந்துட்டேன் அதை. பட் இவங்க இன்னும் ஞாபகம் வச்சு அதை வந்து நான் ஸ்டேஜில் அங்கே ஆடும் போது ரிலேட் பண்ணி ஹாப்பி ஆகி இப்போ சொல்றாங்க. நீங்களும் அதே மாதிரி தங்கச்சி கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம், பிடிக்காத ஒரு விஷயம்? நீங்க யோசிச்சு சொ
எனக்கு வந்து அதான் அவங்க பிடிச்சதும் அதான் மாற்றிக்க வேண்டியது அதான்னு தோணும் எனக்கு. ஏன்னா அதான் அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுற விஷயம் அது கரெக்டு தான். ஆனால் பார்க்க பாவாமல் நிறையா சொல்லியிருக்கேன் நான், இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாத, அது வந்து கொஞ்சம் ஃப்ரீ டைம் ஏதாவது ஒதுக்கி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனால் பெட்டராக இருக்கும், அதை மாற்றிக்கிட்டா பெட்ரு. ஓகே, அண்ணன்ட்ட அண்ணன்ட்ட பிடிச்ச விஷயம்னா எதை, அதாவது இப்போ நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணுறோம் அப்படின்னா அவன் வந்து அதை நான் ஹர்ட் ஆகாத மாதிரி சொல்லுவான். எப்படி சொன்னால் நான் திருத்திப்பேன் அப்படின்றது அவனுக்கு தெரியும். என்கிட்ட மட்டும் இல்லை, எல்லாருக்கிட்டையுமே அப்படி தான். இன்னொன்று, இப்போ ஒரு பயங்கரமாக ஒரு பிரச்சனை போயிட்டுருக்குன்னா அந்த டைமில் அதுக்கு நான் அவன் ரியாக்ட் பண்ண மாட்டான். கொஞ்சம் அமைதி ஆனதுக்கப்புறம் தான் அதுக்கான இது இப்படி பண்ணினா வந்து அது சால்வ் ஆகும். இப்போ நானே வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேனாலும் பொறுமையாக உட்காந்து இது பண்ணது தப்பு, இதை நீ இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்றத நான் கொஞ்சம் அமைதி ஆனதுக்கப்புறம் சொல்லுவேன். அந்த ஒரு குவாலிட்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் சிரிக்க வைக்கிறது, ஏன்னா அவனை சுற்றி எல்லா யார் இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா சிரிச்சு சிரிக்க வைக்கிறானே அப்படின்ற மாதிரி ஒரு தாட், அது பெரிய குவாலிட்டி. ஒருத்தவங்களை சிரிக்க வைக்கிறது அப்படின்றது ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயம். அதை அண்ணன் பண்ணுறான்றப்போ சந்தோஷம், அது பிடிச்ச விஷயம். பிடிக்காதுன்றப்போ மேக்ஸிமம் கோவப்பட மாட்டோம், ஆனால் கோவம் வந்ததுன்னா ரொம்ப அதிகமாக வரும். கோவம் அப்படின்னா ஓவரால் கொஞ்சம் நாள் முன்னாடி ரொம்ப ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தான் எதுக்கெடுத்தாலும் சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் கோவம். பட் இப்போது அது குறைச்சிருக்கான். ஒரு ஒரு நாள் டிஸ்கஷனாக தான் ஏதோ ஒன்று ராங்காக போகிற மாதிரி இருந்தாலே ரெண்டு பேரும் உட்காந்து மீட்டிங் போட்டுருவோம், போய் உட்காந்து பேசினா எல்லாம் கிளியர் ஆயிடும். சூப்பர், செம. இப்போ அடுத்தது அண்ணனோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்த்து இது இப்படி நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படிலாம் சொல்கிறது உண்டா? கண்டிப்பாக கண்டிப்பாக. அவனோட ப்ளஸ் நான் எப்படி சொல்கிறேன்னா அவனோட மைனஸையும் அந்த இடத்துல கண்டிப்பாக நான் சொல்லுவேன். அம்மா அப்பா வந்து அப்பா சொல்லுவாங்க அம்மாவுக்கு நாங்கள் எது பண்ணாலும் அவங்களுக்கு பெருசாக தான் தெரியும், எந்த ஒரு அதை சின்னதாக பண்ணுவோம் நீ சூப்பராக இருக்குடா அப்படின்வாங்க. அதை நான் என் அண்ணன்ட்ட தான் கேட்பேன், அவன் ஏன்னா அதில் மைனஸ்ன்னு தான் என் அண்ணன் சொல்லுவேன். அதே மாதிரி தான் ஏதாவது இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக சொல்லிடுவேன், அதை அவன் பண்ணுவான். இப்போ அண்ணனுக்கு வந்து நிறைய ஃபீமேல் ஃபேன் ஃபாலோயிங்லாம் இருக்கும்ல, இருக்காங்க தானே, நீங்கள் பார்த்துருக்கீங்க? ஆமாம், அதை பற்றி சொல்லுங்க. மேக்ஸிமம் வந்து இவனை நிறைய அண்ணனாக தான் பார்க்குறாங்க நம்புகிறேன் நினைக்கிறேன், ஏன்னா அப்படி தானே. ஆமாம், நீ தான் காரணம் எல்லாத்துக்கும். ஆமாம், பட் அதுவும் சந்தோஷமாக தான் இருக்குது. அதனால் நிறைய அண்ணனாக தான் பார்க்குறாங்க நம்புகிறேன். அவங்க இல்லாம நம்ம இங்க இல்ல, சோ ஃபெமிலா இருந்தா என்ன மேலா இருந்தா என்ன எல்லாருமே ஃபேன் அவ்வளவுதான். சோ ஒரு பர்சனலா ஒரு ஆடியன்ஸா ஒரு தங்கச்சியாவும் அண்ணா என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் பண்ணா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இவங்களுக்கு ஒரு ஒரு ஆசை இருக்கு என்னன்னா,
இப்போ வந்து அந்த காமெடி ரோல் வந்து இப்போ பண்ணிட்டு கொஞ்சம் அந்த நல்லா ஒரு சிரிக்க வைக்கிற மாதிரி பண்ணுவேன். அதே மாதிரி கொஞ்சம் ரூட் கேரக்டர்ஸ் பண்ணுன்றதும் எனக்கு ரூட்னா வில்லன் அந்த மாதிரி இல்லை, ஒரு இல்லை கொஞ்சம் வந்து ஒரு டஃப்பாக ரஃப்பாக இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு தாட் இருக்கு. ஒரு கிராமத்து ஸ்டைல் அந்த மாதிரி, ஒரு கிராமத்து ஸ்டைல் வந்து என் அண்ணனுக்கு நல்லா சூட் ஆகும். என்னை பொறுத்த நான் நிறைய தடவை அந்த காஸ்டியூம்ஸ்லாம் வச்சு பார்க்குறப்ப நான் மேட்ச் பண்ணி பார்த்துருக்கேன். அந்த மாதிரி பண்ணணும்னு எனக்கு ஆசை. ஆனால் எதுவாக இருந்தாலும் பண்ணுவான், பட் அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் அந்த கேரக்டருக்கு அது மட்டும் வராது. வருது சீரியல்லாம் வருது, எவ்வளோ ட்ரை பண்ணி இப்போதான் அதை லைட்டாக வந்துக்கிட்டு இருக்கு. வருதா? சரி, அதுதான் கொஞ்சம் கஷ்டமான விஷயமே நமக்கு. ஒரு கடைசியான க்வெஸ்சன், அதுக்கப்புறம் நம்ம ஒரு செக்மெண்ட்டுக்குள்ளே போகிறோம். ஸோ அண்ணனுக்கு, அண்ணன் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு இல்லை அண்ணன் பிடிச்ச பொண்ணுக்கிட்ட என்னென்ன குவாலிட்டிஸ்லாம் இருக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்க? எதுவாக இருந்தாலும் அவனை நல்லா பார்த்துக்கணும், அதுதான் எல்லாருக்குமே எங்கள் ஃபேமிலி எல்லாருக்குமே காமனாக இருக்கிற ஒரு தாட் தானே. நல்லா பார்த்துக்கணும், அண்ட் அவனோட ப்ளஸ் மைனஸ் எதுவாக இருந்தாலும் எப்படி எடுத்து சொல்லணுமோ அதுக்கு ஒரு ஒரு கேரிங்கோட சொன்னால் என் அண்ணன் எதுனாலும் கேட்பான். ஒரு கேரிங்கான ஒரு பர்சன் வேணும். ஆமாம், ஒரே சைமல்டேனியஸா ரெண்டு பேருமே பதில் சொல்லணும். யார் அழுஞ்சி, யார் சோம்பேறி? கம்பேரிட்டிவ்லி கம்பேரிட்டிவ்லி ஆக்சுவலி ரெண்டு பேருமே சோம்பேறி கிடையாது. இவ்வளவு லேட்டாலாம் பதில் சொல்லக்கூடாது, டக்கு ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க. கொஞ்சம் டிஃபரன்ஸ். யார் பாசமலர் ரேஞ்சுக்கு பாசம் காட்டுவா? ரெண்டு பேருமே. ஆனா அவங்க உங்களை தான் காமிச்சிருக்காங்க. யார் நல்லா குக் பண்ணுவா? குக்கிங் அவங்கதான், எனக்குலாம் சுத்தமா வராது. ட்ரை பண்ணதே இல்லையா? பண்ணிருக்கான். மேகி செய்வேன், சூப்பரா செய்வேன். நெக்ஸ்ட் குவெஸ்டின் போறேன். ரைட், விடுங்க. யார் நல்லா சாப்பிடுவா? ஃபுடி. ஃபுடி. யார் பைனாகுலி கம்பேரிட்டிவ்லி? யார் ரூம் க்ளீன் ஆச்சுப்பா? எனக்கு சுத்தமா வராது. யாரோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது? யார் பெட்டரா படிப்பா? என்னன்னு எங்கள்கிட்ட சொல்லிட்டு அதுல வந்து சூர்யா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோ அதை நீங்கள் பண்ணி காட்டப்புறீங்க. சரண் என்ன பண்ணியிருப்பாரோ அதை நீங்கள் பண்ணி காட்டப்புறீங்க. அண்ணா டேக் ஒன். ஓகே அண்ணா, நான் அந்த அந்த கிஃப்ட் ஒன்று பண்ணேன்ல, அதுக்கு அவள் காசு தர மாட்டேன்றானே. நான் கஷ்டப்பட்டு அதை பண்ணேன், பார்த்தா எனக்கு அது சரியில்லை, எது சரியில்லைன்னு திட்டுறானே. எல்லாமே கரெக்டாக தான் பண்ணேன் நான், ஆனால் வேணும்னே பண்ணுறானே, வேணும்னே திட்டுறானே. அவள் திட்டினா கூட பரவாயில்லனே, அந்த நாய் அந்த பரதேசி அந்த பண்ணாடை அவன் பாய் ஃப்ரெண்டை கொடுத்து திட்ட சொல்கிறானே என்னைய. நீ வந்து கேளுண்ணே என்னன்ட்டு. என்ன பாப்பா சொல்கிறேன், நீ கரெக்டாக தானே செஞ்ச? நான் கரெக்டாக வேலையை கரெக்டாக தானே? நான் கரெக்டாக தான் பண்ணுவேன்னு உனக்கு தெரியும். நான் யார்? நான் உன் தங்கச்சி. சரி விட்டுரு, அவ்வளோதான். நீ உன் வேலையை கரெக்டாக பண்ணுனா அது போதும். அவன் லூசு பையனே, திட்டுறானா என்னைய சமாதானப்படுத்திட்டு இருக்க? அவனை திட்டுறா. இப்போ நான் ஃபோன் போட்டு கொடுக்குறேன், நீ அவனை திட்டுற. சரி ஃபோனை. ஏய் இந்தாடி, எங்கள் அண்ணன் கொடுக்குறேன் இரு. அவனை கொடுத்த பாய் ஃப்ரெண்டை கொடுத்தா திட்ட வைக்கிற. இப்போ பாரு எங்கள் அண்ணன் எப்படி பேசுகிறான் பாரு. அவனை இன்னைக்கு இரு, உனக்கு இருக்கு. பேசுனே நீ தம்பி, இங்கே இங்கே பாருப்பா, இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. எதுவாக இருந்தாலும் அந்த பொண்ணை விட்டு நீ பேச சொல்லியிருக்கணும். எதுக்கு இப்படி தேவையில்லாமல் என் தங்க? சரி வச்சிடுறேன், போன பேசிட்டேன். இப்போ கவலைப்படாத, அந்த பையன் நேரில் வருவான், அண்ணன் பேசிக்க போதும். அவங்க சூப்பரா பண்ணிட்டாங்க. எனக்கு இதெல்லாம் வராதுங்க. என்ன, நீங்க தான் ஆக்டர், அவங்க ஆனா செம்மையா பண்ணிட்டாங்க. சோ அந்த அன்னைக்கு வந்து இவர் திட்டவே இல்லை. ஆமா, நான் எனக்கு கோவம் வந்துருச்சு. நான் போன வாங்கி இவன்ட்ட கொடுத்து திட்டதுக்கு நம்மளே திட்டிருக்கலாம். அப்படி கிடையாது, அது வந்து என்னன்னா வந்து பிரச்சனையை வந்து பெருசாக்க கூடாது, நம்ம தனியா டீல் பண்ணிக்கலாம்.
நாலு பின்ன வந்து வெளியிலே போகிறோம். அந்த நேரத்தில் பிரச்சனை முடிஞ்ச வரைக்கும் வந்து பேசி சால்வ் பண்ணி என்னதான் ஆச்சு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் தான் இவன் விட்டுட்டான். இப்போ இதோடைய அடுத்த கிளை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெண்டு பேருமே தளபதி ஃபேன்ஸ் அப்படின்னு எங்கள்கிட்ட சொல்லிட்டீங்க. ஸோ பிரதர் சிஸ்டர் அப்படின்னும் போது வந்து நீங்கள் வந்து திருப்பாச்சியை தான் வந்து மைண்டில் வச்சுருக்கீங்க. ஸோ இப்போ கில்லி அண்ணன் தங்கச்சியாக நீங்கள் இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு சின்ன சாம்பிள். கண்டிப்பாக நிறைய டைலாக்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஏதோ ஒரு சீன் எங்களுக்காக ரீக்ரியேட் பண்ண முடியுமா? ரீக்ரியேட் தங்கச்சி இல்ல அக்காவா நினைச்சு கேக்குறேன். விளையாடுறதுக்கு நேரம் இல்ல புவி. அம்மா இரு அரிசி மூட்டை அரிசி முட்டை. இப்ப வந்து அடுத்தது வந்து ஸ்பெஷல் ராபிட் ஃபயர். இது வந்து நம்ம கடைக்குட்டி கண்ணனுக்கு மட்டும். பாண்டியன் சோஸ் தவிர வேற எந்த டிவி சீரியல் நீங்க பார்த்தா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சிருக்கீங்க? பாக்யலட்சுமி. ஃபேவரட் அண்ணன் ஆன் ஸ்க்ரீன் அண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் ஃப்ரம் பாண்டியன் ஸ்டோர்ஸ். இப்படி சொல்லிவிட்டீங்க. சத்தியமூர்த்தி அண்ணன் ஆன் ஸ்க்ரீனில், ஆஃப் ஸ்க்ரீனில் சத்தியமூர்த்தி அண்ணன் ஸ்டாலின் அண்ணன். ஓகே. ஃபேவரட் அண்ணி அதே மாதிரி தன அண்ணி அதே மாதிரி சஜிதாக்கா. சஜிதாக்கா ஓகே. காலேஜ் க்ரஷ் யாராச்சும் இருந்தாங்களா? காலேஜில் ஆமாம் ஒரு ஒரு பொண்ணு இருந்தது க்ரஷ். யார் என்னென்னு டீட்டெயிலாக நீங்கள் சொல்ல வேண்டாம். ஏன் பிடிக்கும் மட்டும் சொல்லுங்க. ஏன் பிடிக்கும்னா அதுதான் அது எனக்கு தெரிஞ்சு அது மட்டும்தான் பார்க்க கொஞ்சம் ஹோம்லியாக அந்த பொட்டெல்லாம் வச்சுட்டு அழகாக க்யூட்டாக இருக்கும். வேறு யாரையும் ஒரு மேம் இருப்பாங்க அல்ல, அதுக்கப்புறம் இவங்க அந்த ஹோம்லியாக சொல்கிறாங்க. ஹோம்லியாக இருக்கிறது எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு, அதனால அது அது பிடிக்கும். எந்த செலிப்ரிட்டியை பார்த்தா உங்களுக்கு உங்களோட தங்கச்சி ஞாபகம் வரும்? தளபதி கூட தங்கச்சியாக யார் நடித்தாலும் எனக்கு தங்கச்சி ஞாபகம் வரும். விஜய் டெலிவிஷன் அவார்டில் யார் அவார்டு வாங்கினது உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் ஆச்சு? இப்போ டெலிகாஸ்ட் ஆயிருக்கும் சொல்லலாம். வெங்கடண்ணா வாங்கினது. ஏன்னா அவர் வந்து நிறையா என்கிட்ட பேசியிருக்கார் தனியாக வந்து. ஏன்னா போன அவார்டு என்னெல்லாம் ஞாபகம் இருக்குது. போன அவார்டு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு காரில் போயிட்டுருக்கோம். அவருக்கு அவார்டு இல்லை கிடைக்கல. ரொம்ப ஃபீல் பண்ணார். ஏன்னா அவர் வந்து இத்தனை வருஷமாக பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் வந்து டிசர்வ் பர்சன். அவர் எனக்கு அவர் ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ ஹார்ட் ஒர்க் அவ்வளோ. ஸோ அவர் எதிர்பார்த்து அவருக்கு அந்த விஷயம் கிடைக்கலும் போது பயங்கரமாக ஃபீல் பண்ணார். அந்த அவார்டு ஃபங்க்ஷன் போகும்போது என்னடா தம்பி இப்படி ஆயிடுச்சேன்னு நான் சும்மா அதை ஆறுதல் சொன்னேன். பட் ஆனால் எனக்கு அந்த அவர் கிடைக்காமல் போயிடுச்சேன்ற ஒரு இது வருத்தம் எனக்குமே இருந்தது. ஸோ வந்து அப்போ வந்து இந்தாட்டி அவர் கிடைக்கும் போது டே எந்திரிச்சுன்னு கை தட்டி கத்திட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் அவர் எவ்வளோ ஃபீல் பண்ணாருன்னு தெரியும். அவரை விட அதிகமாக எனக்கு ஒரு ஹாப்பியாக இருந்தது. சே அண்ணன் வாங்கிட்டாரா போனாட்டி விட்டோம். நான் சொன்னேன் அண்ணே அடுத்தாட்டி கண்டிப்பாக கிடச்சிருந்தேன், நீங்கள் பாருங்கள், நீங்கள் வேணால் பாருங்கன்னு போனாட்டி சொல்லியிருந்தேன். இந்தாட்டி அண்ணன் வாங்கினோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ எங்கிட்ட என்ன வாங்கினது ஏதோ ஒரு மேனரிசம், நீங்கள் நோட் பண்ண மேனரிசம், பாண்டியன் ஸ்டோர் செட்டில் யாரோ ஒருத்தர் நம்ம ஆர்டிஸ்ட் யாரோ ஒருத்தர் நோட்டீஸ் பண்ணதை நீங்கள் பண்ணி காட்டி யாரோடதுன்னு சொல்லுங்கள். அண்ணன் ஸ்டாலின் அண்ணன் வந்து அவர் இந்த எப்போ இது பண்ணாலும் சட்டையை வந்து இப்படி இழுத்து விடுவார், கொளமாட்டேன் அப்படின்னு. அது அவரோட மேனரிசம் வந்து. கதிர் அண்ணன் வெங்கட் அண்ணன் வந்து எப்போனாலும் அந்த மீசையை விட மாட்டார். அவர் ஷார்ட்லேயும் சரி ஷார்ட் இல்லைனாலும் சரி கட்டா தம்பி அப்படியா சீன் படிச்சிட்டியா அப்படின்ட்டு இருப்பார். அது அவர் மியூசியம் கிட்டே இருப்பார். கதிர் அண்ணன் வந்து அவர் இந்த தாடி எப்படி பண்ணுறது, அப்புறம் வந்து இடுப்பில் கைக்கிற அவர் சில மேனரிசம்லாம் இருக்குது. இப்போ நிப்பாப்பில் அப்புறம் வேஸ்ட் எப்படி எடுத்துகிட்டு இப்படி நின்றுட்டுருப்பார். அப்புறம் அப்படி இது பண்ணிகிட்டு இருப்பார். மோஸ்ட்லி அவரோட மேனரிசம் வந்து கையில் டீ கப் இருக்கும், டீ குடிச்சிட்டே தான் இருக்கும் மோஸ்ட்லி. இப்போ தான் அது அவரோடது. அப்படியா? எப்படி ஆனஸ்டா இருந்ததா எல்லாமே? கண்டிப்பா கரெக்டான பதில் தான் சொல்றாங்க. அண்ணனை சேவ் பண்ணிருக்கலாம். இல்ல இல்ல எல்லாமே சூப்பர். ஸோ இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் வந்து உங்களோட லைஃப்பில் நடந்த சில சாப்டர்ஸ் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப அழகாக இருக்குது ஒரு அண்ணன் தங்கச்சி இப்படி பார்க்குறதுக்கு. எப்போதுமே இதே மாதிரி இருங்க. அண்ட் ஆல் தி பெஸ்ட் உங்கள் ரெண்டு பேரோட ஃப்யூச்சருக்கும்.
தேங்க்யூ வெரி மச். அண்டு உங்களுக்கும் நன்றி. அதான் சொன்ன மாதிரி என்னை மட்டும் கூப்பிடாம தங்கச்சியை கூப்பிட்டதுக்கு வந்து எனக்கு ஏன்னா எப்படியாவது வெளியே தெரியணும்னு நினச்சிட்டே இருப்பேன். ஸோ அது வந்து இப்போ வந்து பிகைன்வுட்ஸ் வந்து பெரிய சேனல் முன்னாடிலாம் யோசிச்சிருக்கேன். ஸ்டார்டிங் வந்து நம்மளாம் இன்டர்வியூ கூப்பிடுவாங்களான்னு ஸ்டார்டிங்லாம் யோசிச்சிருக்கேன். ஆனால் அதுக்கும் ஆசை இருக்கும் இந்த மாதிரி அந்த ஒரு இடத்துக்கு வரணும்னே ஒரு இடத்துக்கு போயிட்டு அந்த மாதிரிலாம் இன்டர்வியூ கொடுக்கணும்னு. பட் அது ஒரு 1 இயர் ஒன்றா பேசல வந்து அது நடந்திருக்குன்னும் போது ரொம்ப ஹாப்பி. அது அவங்கள இன்வைட் பண்ணதுக்கு அவங்கள வந்து எல்லாருக்கும் அவங்கள யாருன்னு தெரிஞ்சதுக்கு இப்போ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கு பிகைன்வுட்ஸ்க்கும் உங்களுக்கும் ப்ரில்லியண்டாக க்வெஸ்சன் கேட்டவங்களுக்கும் நன்றி. என்ன சொல்றது, இது ஜஸ்ட் தி பிகினிங். இன்னும் நிறைய தூரங்கள் நீங்க ரெண்டு பேரும் போக போறீங்க. அதையும் வந்து நாங்க பார்த்து எப்பவும் போல ரசிச்சு சப்போர்ட் பண்ண போறோம். தேங்க்யூ. தாரா, பிஹைண்ட்வுட் ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் ஈ வருஷம் உண்டோ? பிஹைண்ட்வுட் ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் இந்த வருஷம் கிடையாது. பட் அதுக்கு பதிலா பிஹைண்ட்வுட்ஸ் கோல்ட் மூவி சவாலஞ்ச் அப்படிங்கற ஒரு விஷயம் புதுசா பண்றாங்க. மூவி சவாலஞ்சா? அப்படினா எடுக்கிற ஒரு ஒரு படமும் 65 நிமிஷத்துக்கு மேல கண்டிப்பா இருக்கணுமா? 65 நிமிஷத்துக்கு மேலயா? ஆமாடா, இது ஷார்ட் ஃபிலிம் இல்ல. சரி, அப்ப எடுத்துடா. எக்ஸைட்டிங்கான கேஷ் பிரைசஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிரைஸ் 10 லட்சம், செகண்ட் பிரைஸ் 5 லட்சம், தேர்ட் பிரைஸ் 3 லட்சம். வாவ்! இது மட்டும் இல்ல, இத தவிர ஸ்பெஷல் மென்ஷன் அப்படினு சொல்லி 10 பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு 2 லட்சம் கேஷ் கொடுக்கறாங்க. அப்போ டோட்டலி 13 அவார்டா? எஸ், 13 பேருக்கு எக்ஸைட்டிங்கான கேஷ் பிரைசஸ் இருக்கு. கிளம்பறியா? எடுக்கறோம். அவன் எடுக்கிறது இருக்கட்டும். உங்களுக்கு இத பத்தி மேலும் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. எடுத்துருவோம் போல இருக்கு. ரசவத் ரெஸ்டாரண்ட்டில் ஹைதராபாதி தம்கா சிக்கன் பிரியாணி எக்கனாமிக் பக்கெட் இப்போது 650 ரூபாய் ப்ளஸ் டாக்ஸ் மட்டுமே. 5 ல இருந்து 6 பேர் சாப்பிட்லாம். ட்ரை பண்ணுங்கள்.